ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2021 வெளியான முக்கோஷ் அப்படின்ற ஒரு பெங்கால் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் தரமான ஒரு சீட்டேஜ் கிரைம் த்ரில்லருங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, போலீஸியாக குறி வச்சு ஒரு சீரியல் கில்லர் அடுத்தடுத்து கடத்தி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். கொலை செய்யப்படுற போலீஸ்காரங்க பப்ளிக் பிளேஸில் வீசப்படுறாங்க. அவன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு சிக்னேச்சரையும் பதிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். யார் இந்த சீரியல் கில்லர், எதற்காக இந்த கொலை சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்கான் அப்படின்றது தான் மொத்த படமே. சரணே ஒரு நிமிஷம் இரு, இந்த ஒன்லைனரில் நான் ஒரு மலையாள படம் பார்த்துருக்கேனே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, எஸ் 2020 வெளியான ஒரு மலையாள படத்துடைய அஃபீஷியல் ரீமேக் தாங்க இந்த படம். அந்த படத்துடைய பேரை நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் அந்த மலையாள படத்தையும் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு தரமான படம். பொதுவாக ஒரு படத்தை ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரிஜினல் வெர்ஷன்லேருந்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் மெருகேற்ற போகிறோம் அப்படின்னு படத்தையே உழப்பி விட்டுருவாங்க. பட் இந்த படம் அப்படி இல்லை, ரீமேக்குக்கு என்ன நியாயம் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. அண்ட் நார்மலாகவே கிரைம் த்ரில்லர்ஸில் பெங்கால் படங்கள்லாம் அடிச்சுக்கவே முடியாது, அவங்க தனித்து நிற்பாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் 2015 நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டாக்டர் பால் அப்படின்ற ஒரு நபரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டாக்டர் பால் கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. டாக்டர் பால் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர், அதாவது நம்ம ஹீரோ கிரிமினாலஜியில் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மூலமாக இந்த கிரிமினல்ஸோட சைக்காலஜியை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தாங்க வந்திருக்கிறாரு. அவரை பார்க்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய டேபிளில் பைத்தியகார கொலகாரங்க அப்படின்ற ஒரு புத்தகத்தை இவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே 2015 2019 நடக்கிற சம்பவத்தை காட்டுறாங்க. ஹீரோ ஜெயிலில் ஒரு சீரியல் கில்லரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. இந்த சீரியல் கில்லர் எதற்காக இத்தனை கொலைகளை பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை கேட்கும்போது, இந்த சீரியல் கில்லர் அவருடைய சந்தோஷத்துக்காக கொலை பண்ணதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இது வரைக்கும் 8 கொலை பண்ணியிருக்கிறாரு. 8வது கொலையில தான் இந்த சீரியல் கில்லர் போலீஸ் கிட்ட மாட்டி இருந்திருக்கிறாரு. அங்க கட் பண்ண ஒரு போலீஸ் ஆபீசரை இன்னொரு போலீஸ் ஆபீசர் அவரோட ஏரியாவில் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு நாளைக்கு பார்க்கலாம் சார் அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. இந்த போலீஸ் ஆபீசரும் வீட்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது சிகரெட்டை பற்ற வைக்கலாம் அப்படின்னு வாயில சிகரெட் வைக்கிறாரு. கரெக்டாக பவர் கட்டு. இந்த நேரத்தில் தான் பவர் கட் ஆகணுமா அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு வேன் நிற்குது. வேனுக்குள்ள ஒரு ரெட் கலர் லைட் எரியுதுங்க. இவர் அட்ராக்ட் பண்ணுது, யாரா நடு ரோட்டில் வண்டி எண்ணி பாட்டினது அப்படின்னு கேட்கும்போது மாஸ்க் போட்ட ஒரு மர்ம நபர் இந்த போலீஸ் ஆஃபீஸரை பயமுறுத்துறாரு. டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்தை இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலங்க. அடுத்த நாள் கொல்கத்தாவில் இந்த குப்பைங்களை எல்லாம் டம்ப் பண்ணக்கூடிய ஒரு இடத்த காட்டுறாங்க. வழக்கம் போல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மர்மமான ஒரு விஷயத்தை பார்த்து இவங்க எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க. அங்கே ஒரு ஆண் சடலம் இருக்கிறதா பார்த்து போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஆத்ரிஷ் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. இவர் கிரிமினாலஜி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்திருக்கிறாரு. அதாவது போலீஸ்காரங்க கூடயே சேர்ந்து வேலை பார்த்து ஒரு கில்லர் எப்படி கொலை பண்ணுறான், எதற்காக கொலை பண்ணுறான், அந்த கில்லருடைய மனநிலை எந்த மாதிரி இருக்குது, போலீஸ்காரங்க எப்படி அந்த கிரைம் சீனை சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாருங்க. அப்போ தான் தெரிய வருது, நேற்று ராத்திரி கடத்தப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய குப்பை டம்புக்குள்ளே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்ட்டு. உடனடியாக ஹீரோவும் ஆத்ரிஷ் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரும் கிரைம் சீனுக்கு போகிறாங்க. அண்ட் காணாமல் போன அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய மொபைல் அவரோட ஏரியாவில் தான் கிடச்சிருக்குது. பட் அங்கே எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் ஒர்க் பண்ணல அப்படின்றது தெரியுதுங்க. இப்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த போலீஸ் ஆஃபீஸர் உயிரோடு இருக்கும்போதே ஹார்ட் அப்படியே பிச்சு வெளியே எடுத்து சாவடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இது கண்டிப்பாக ரிவெஞ்சுக்காக நடந்த கொலையாக இருக்கலாம் அப்படின்னு போலீஸ்காரங்க நினைக்கிறாங்க. இந்த வழக்கை தலைமை தாங்கிறது நந்திதா அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஹீரோ குறுக்கிடுறாரு, மேடம் இது ரிவெஞ்சுக்கான கொலையே கிடையாது, கில்லர் பேஷனேட்டாக கொலை பண்ணியிருக்கான், அவனுக்கு பிடிச்சி போய் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான், கண்டிப்பாக இந்த கொலை தொடரும்னு எனக்கு தோணுது, ரிவெஞ்சுக்கான கொலைன்னு எனக்கு தோணலை அப்படின்னு ஹீரோ சொல்கிறாருங்க. ஹீரோ படித்த புத்தகம், இவர் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்திருப்பார் இல்லையா, அதை வச்சு ஹீரோ கெஸ் பண்ணி சொல்கிறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வெறும் கெஸ் தான், ஒவ்வொரு போலீஸ்காரங்களுக்கும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா. ஹீரோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இது பேஷனேட்டாக நடக்கக்கூடிய ஒரு கொலை, கில்லர் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் ரிவெஞ்சுக்காக நடக்கிற கொலை அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க. இப்போ ராத்திரி நேரம் டியூட்டி பார்த்துட்டு இருக்க போலீஸ்காரங்களை காட்டுறாங்க. அந்த வழியாக வர வாகனங்களை எல்லாம் வந்து செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க, ரெகுலர் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மர்மமான முறையில் அதுவும் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறாரு, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கே இப்போ பாதுகாப்பு இல்லைன்னா நாமெல்லாம் எப்படி பொதுமக்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்போம் அப்படின்னு டிஸ்கஷன் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் தனியாக வராருங்க. அவருடைய கண்ணுக்கு ஒரு வேன் தெரியுது, அந்த வேனுக்குள்ள ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆகுது, அது இவர் அட்ராக்ட் பண்ணுது. யாருப்பா அது, வண்டி யாருப்பா இங்கே நிப்பாட்டினது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே மாஸ்க் போட்ட ஒரு மர்ம நபர் இவர் முன்னாடி வந்து நிற்க எதையோன்னு பார்த்து ஷாக் ஆகி இந்த போலீஸ் ஆஃபீஸர் அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. அவ்வளோதான், 2வது போலீஸ் ஆஃபீஸர் சிட்டியில் கடத்தப்பட்டிருக்கிறாரு. இப்போ தான் போலீஸ்காரங்க புருவத்தை உயர்த்தி பார்க்குறாங்க. ஸோ முதல்ல நடந்தது சாதாரண ஒரு கொலை கிடையாது, அதை தொடர்ந்து அடுத்தடுத்து கொலைகள் நடக்க
போது இதுக்கு பின்னாடி ஒரு சீரியல் கில்லர் இருக்கிறான் அப்படின்ட்டு, கடத்தப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர் எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்ட்டு எல்லா செக் போஸ்ட்டையும் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் கவனமாக இருங்க, சந்தேகத்தின் அடிப்படையில் யார் வந்தாலும் பிடிச்சி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு போலீஸ்காரங்க ஒரு வண்டி மேலே சந்தேகப்படுறாங்க. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களை பார்த்ததும் நிற்காம போகுது. உடனடியே அந்த இடத்துக்கு பேக்கப் போலீஸ்காரங்களாம் வந்து அந்த வண்டியை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த வண்டி கிட்ட போகிறதுக்கே வந்து போலீஸ்காரங்களாம் கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும் போதும் தகவலை கொடுத்துட்டே கிட்ட நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வண்டியோட டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஃபுல்லாக இல்லீகலாக இந்த பான் மசாலா, குட்கா, போதைப் பொருளெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்கானுங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா போலீஸை பார்த்து இவனுங்க பயந்து வண்டியை நிப்பாட்டாமல் போயிருந்திருக்கிறானுங்க. ஸோ கில்லருக்கும் இந்த வண்டிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்றது வந்து தெரிய வருது. பட் இருந்தாலும் அந்த வண்டி டிரைவர் அரெஸ்ட் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லி விசாரணை பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ அவருடைய மனைவி கிட்ட டிஸ்கஷன் மேக் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. மொத்த போலீஸ்காரங்களும் நேற்று அந்த வண்டியை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி கில்லர் போலீஸ்காரங்களை தசை திருப்புறதுக்காக கூட இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோடைய விஷனில் இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அடுத்த நாள் வழக்கம் போல போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தம் போடலாம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடு வராருங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இவரை டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. திரும்பி பார்த்தா இவருக்கு பயங்கர அதிர்ச்சி. நேற்று ராத்திரி கடத்தப்பட்ட இந்த போலீஸ் ஆஃபீஸர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடே தூக்கி வீசப்பட்டிருக்கிறாரு. முதல் கொலை என்ன பேட்டர்ல நடந்ததோ அதே மாதிரியான பேட்டர்ல தாங்க ரெண்டாவது கொலையும் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கில்லர் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான், கடத்திருக்கான், அதுக்கப்புறம் கொலை பண்ணி பப்ளிக் பிளேஸ்ல தூக்கி போட்டு போயிருக்கான். ஆனா இந்த முறை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே டெட் பாடி கிடைச்சதுனால போலீஸ்காரங்களுக்கு ஒரு மாதிரியான அவமானம் தானே. பிரஸ் மீடியா எல்லாம் வந்து இதை பத்தி பேசும்போது போலீஸ்காரங்க எங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. இப்போ உடனடியா சிசிடிவி கேமரா செக் பண்றாங்க. ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரா இருக்கு இல்லையா, அங்க தாங்க இவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி ரெக்கார்டான வீடியோ தான் பாத்தீங்கன்னா அகைன் அகைன் பிளே ஆயிட்டு இருக்கே தவிர அந்த டைம்ல சிசிடிவி கேமரா ரெக்கார்டே பண்ணல. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டா கில்லர் சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ணிட்டு சாமர்த்தியமா கொண்டாந்து டெட் பாடியை போட்டு போயிருந்திருக்கிறான். ஸோ நாம நினைக்கிற மாதிரி கில்லர் சாதாரண ஆள் கிடையாது, டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தனா தான் இருந்துட்டு இருக்கான் அப்படின்றத போலீஸ்காரங்க யோசனை பண்றாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாரு. ரெண்டாவது கொலையில ஒரு லீடு கிடைச்சிருக்கு, ரெண்டாவது பாடி கிடைச்சது பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் ஒரு கிராஸ் சிம்பிள் ஒன்று கிடைச்சிதுங்க. அந்த சிம்பிளில் ஒரு கோட்டு எழுதி இருக்குங்க, அது பைபிளில் இருக்கக்கூடிய கோட்டா இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ கெஸ் பண்றாரு. இது இந்த கில்லரோடைய சிக்னேச்சர் அப்படின்ற விஷயத்தையும் ஹீரோ சொல்றாரு. அப்படி பார்த்தா முதல்ல கிடைச்ச டெட் பாடி பக்கத்தில் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு நம்ம நந்திதா மேடம் கேள்வி கேட்க ஹீரோ சொல்றாரு, மேபி போலீஸ் பின்னாடி நின்று போலீஸ் ஆபீசர் காணங்க. அவருடைய
வண்டியில் இருக்கக்கூடிய கேமரா எடுத்து பார்க்கும்போது ஒரு மாஸ்க் போட்ட ஒரு மர்ம நபர் தான் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸரை கடத்திட்டு போயிருக்கிறார் அப்படின்றது தெரிய வருது. அந்த மாஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. கல்ச்சர்ல பாவத்தை போக்குறதுக்காக இந்த மாஸ்கை போட்டு ரிச்சுவல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. விச் மீன்ஸ் இந்த கில்லர் பார்த்தீங்கன்னா பாவத்தை போக்குறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்றான் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்திக்கிறான். அது மட்டும் இல்லாம கடத்தப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொலை செய்யப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த கில்லரை தெரிஞ்சிருக்குது. நந்திதா பக்கத்தில் இருக்கும்போது நந்திதாவை விட்டுட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸரை அந்த கில்லர் தூக்குறான் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு கில்லரை தெரிஞ்சிருக்கும். மேபி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னால பாதிக்கப்பட்ட ஒருத்தன் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற லெவலுக்கு ஹீரோ கண்டுபிடிக்கிறாருங்க. இப்போ ஹீரோடைய மனைவி வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் ஒன்று வந்திருக்குங்க. சரி, கணவர் தான் ஆர்டர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோடைய மனைவிக்கு பயங்கர அதிர்ச்சி. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே நடத்தப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர் சடலமாக இருக்கிறாரு. இது வரைக்கும் எப்படி கொலைகள் நடந்ததோ அதே மாதிரியான பேட்டர்னில் தான் இந்த கொலையும் இருக்குது. கிராஸ் சிம்பிளும் இருக்குது. அந்த போலீஸ் ஆஃபீஸர் உயிரோடு இருக்கும்போதே ஹார்ட்டை பிச்சை எடுத்து கில்லர் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்றது தெரிய வருது. இந்த டெட் பாடியை பார்த்த ஹீரோடைய மனைவி அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. நந்திதா என்ன சொல்கிறாங்கன்னா, யார் அந்த கில்லர், எதற்காக இப்படி கொடூரமாக கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், எதுக்காக அவனுடைய சிக்னேச்சரை வைக்கிறான், ஒரு சின்ன லீடு கிடைச்சா போதும் அவனை ஈஸியாக பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நந்திதாக்கு அவனை பிடிக்கிற அளவுக்கெல்லாம் லீடு கிடைக்க மாட்டேதுங்க. இப்போ ஹீரோடைய மனைவி ஃப்ரிட்ஜில் இருந்த அந்த டெட் பாடியை பார்த்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க இல்லையா, அதனால் ஹீரோ பக்கத்துலேருந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த சிக்னேச்சர் சிம்பிளை பற்றியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோடைய மனைவி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு விஷயத்த உருவாக்குனா அப்படின்னா அதில் ஒரு சிக்னேச்சரை போட்டு வைப்பான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹேண்ட்கிராஃப்ட் பொருளில் அந்த ஆர்டிஸ்டோடைய சிக்னேச்சர் இருக்கும், ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துடைய பொருளில் அந்த பிராண்டோடைய பேர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குமான்னு பாருங்க அப்படிங்கும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் சிம்பிளை செக் பண்ணணும் அப்படின்னு நந்திதா மேடம் கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது இந்த மாதிரி எவிடன்ஸை எந்த ஒரு டேமேஜும் பண்ணாமல் ப்ராப்பராக எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் போயிட்டு இது வரைக்கும் கிடச்ச அந்த கிராஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணுறாரு. பட் அதில் எந்த ஒரு சிக்னேச்சர் எழுத்துமே இல்லைங்க. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஹேக்கர் டிஏ கொண்டாந்து அந்த கிராஸ் சிம்பிளில் கொட்டி விட்டுறாரு. ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. நந்திதா மேடம் இந்த எவிடன்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவ்வளோ வான் பண்ணி கொடுத்தாரு, நீ என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க, நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த டீ பட்ட இடத்துல லைட்டாக சாயம் போக ஆரம்பிக்குதுங்க. அங்கே ஏதோ ஒரு எழுத்து இருக்கிற மாதிரி தெரிய வருது. அப்போ தாங்க தெரிய வருது ஹீரோடைய மனைவி சொன்ன மாதிரியே அந்த ஒரு பொருளை உருவாக்குனவருடைய அந்த பிராண்ட் நேம் அங்கே இருந்திருக்கு. கில்லர் பார்த்தீங்கன்னா சாயமெல்லாம் போட்டு அதை மறைச்சிருந்துருக்கிறான். இந்த காஃபி பட்டதும் அது கெமிக்கல் ரியாக்ட் ஆகி உடனடியாக அந்த பேர் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. நந்திதா மேடம் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி காஃபி கொட்டிருச்சு மேடம் எவிடன்ஸில் அப்படின்னு சொல்ல உனக்கு என்ன பண்ண போகிறேன்னு பாரு அப்படின்னு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அது நல்லது தான் மேடம், இந்த மாதிரி அதில் காஃபி பட்டதுனால தான் அந்த ப்ராடக்டை உருவாக்குனது யார் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. ஸோ அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்றத நான் ஒரு டீம் வச்சு ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு சில உதவிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது எங்கிருந்து வாங்கப்பட்டது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம், யார் வந்து வாங்கினாங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடலாம், இதன் மூலமாக ஈஸியாக கிரிமினலாக நம்ம நெருங்கிடலாம் அப்படின்னு சொல்ல ஏ சூப்பர்ப்பா குட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா உதவியுமே பண்ணுறாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த கிராஸ் சிம்பிளை உருவாக்குனவரை கண்டுபிடிச்சி போகிறாரு. போய் பார்த்தா அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை மிரட்டி கேள்வி கேட்கும்போது தான் இவங்களுக்கெல்லாம் ஒரு ட்விஸ்ட்டு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த கிராஸ் சிம்பிளை உருவாக்குனவருக்கு கண் பார்வை இல்லை. இவர்கிட்ட தான் கில்லர் கிராஸ் சிம்பிளை வாங்கியிருக்கான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. பேசினதை வச்சு அவன் எந்த மாதிரி அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் பெருசாக கான்வர்சேஷன்லாம் மேக் பண்ண கிடையாது, ஃபுல் பேமெண்ட்டையும் தரேன் அப்படின்னு சொன்னதுனால நான் மொத்த ப்ராடக்ட்டையும் கொடுத்துட்டேன். அப்புறம் நியூஸில் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒவ்வொரு கிரைம் சீன்லையும் கில்லர் அவனுடைய சிக்னேச்சராக நான் உருவாக்கின ப்ராடக்டாக வச்சிருக்கான் அப்படின்றது தெரிஞ்சுது அப்படின்னு சொல்ல இது தெரிஞ்சதில்ல போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல அப்படிங்கும்போது எப்படி நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன், அவன் பொருளை என்கிட்டருந்து வாங்கிட்டு கண்ணிமிக்கும் நேரத்தில் என் கண்ணில் ஸ்ப்ரே அடிச்சு விட்டான், அவனால தான் என் கண் பார்வை போச்சு, இப்படி இருக்கும்போது நான் எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், மறுபடியும் அவன் தேடி வந்து என்ன போட்டு தள்ளிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாருங்க. இந்த சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கரை திரும்ப அந்த கில்லரே ஹேக் பண்ணி ஒரு வீடியோ போட்டு விடுறான், கடத்தப்பட்ட போலீஸ் ஆஃபீஸரை கொலை பண்ணுற மாதிரி. போலீஸ்காரங்கெல்லாம் ஒரு செகண்ட் மிரண்டு போயிடுறாங்க. இந்த கொலைகள் இத்தோட நிப்பாட்டு போகிறது கிடையாது, மேலும் தொடரும் அப்படின்றது தெரிய வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியா பீப்புள்ஸ் எல்லாரும் இதை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் ரொம்ப வைரலாக போகுதுங்க. இப்போ நந்திதாவுடைய ஹையர் அத்தாரிட்டி வந்து பிடிச்சி எல்லோரையும் திட்டி விட்டுறாரு, இது வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதெல்லாம் போதும், எந்த ஒரு லீடும் கண்டுபிடிக்கவே இல்லை, கில்லர் தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்கா, நீங்கள் வெறும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதனால் டீமையே நான் மாற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டீமையும் சேஞ்ச் பண்ணி விட்டுறாரு. இப்போ நந்திதா ஒரு மாதிரி டிப்ரெஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் நெருங்கணும், ஆனால் கடைசி வரைக்கும் கில்லரை பிடிக்கவே முடியல அப்படின்ட்டு. அப்போ தான் புதுசாக வந்திருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா சிக்னலில் ஒரு ஷூட் அவுட் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்துருக்காங்க. அப்போ தான் தெரிய வந்திருக்கு சிக்னலில் ஷூட் பண்ணவன் தன்னைத்தானே ஷூட் பண்ணி இறந்து போயிருக்கிறான். அவன் வீட்டில் ஒரு சூசைட் நோட் ஒன்று எடுத்திருந்திருக்காங்க. அந்த சூசைட் நோட்டில் பார்த்தீங்கன்னா அவன் தான் இந்த
போலீஸ்காரங்களெல்லாம் கொலை பண்ணிட்டு இருந்ததாகவும் கேஸ்ல மாட்டி இவன் ஜெயிலுக்கு போயிருந்திருக்கான். ஜெயில வச்சு இந்த போலீஸ்காரங்கெல்லாம் போட்டு பொலவளன் பொழந்ததுனால போலீஸ்காரங்க மேல இருக்கக்கூடிய கோவத்துல தான் இந்த கொலைகள்லாம் பண்ணதான் வந்து அவன் சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருந்திருக்கிறான். ஸோ இந்த கில்லர் வந்து இப்போ எங்க கிட்ட கிடைச்சிட்டான், அவன் இறந்து போயிட்டான், இந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோ நந்திதா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாருங்க, இல்லை இல்லை தப்பா இருக்கு, ஏங்க அவன் எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட்டான கில்லரு, பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணியிருக்கிறான், அப்பேற்பட்ட ஒரு ஆள் அசால்ட்டாக போலீஸ்காரங்க கிட்ட சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்கானாமா, எனக்கு ஒன்றுமே புரியல, நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக இதை தொடர்ந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஹீரோ இந்த ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறாருங்க. இந்த ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட, ஏங்க நீங்கள் கில்லரை பார்த்துருக்கீங்க தானே, அங்கே அடையாளத்தெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க இந்த ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, ஆக்சுவலாக அவனை நான் பார்த்துருக்கேன், என்னோடய அசிஸ்டண்ட் அப்படியே வரைஞ்சி வச்சிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ராயிங்கை காட்ட ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. 2015 ஹீரோ டாக்டர் பால் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, டாக்டர் பால் தாங்க இந்த சீரியல் கில்லரே. டாக்டர் பாலோடைய மிகப்பெரிய ஃபேன் தான் நம்ம ஹீரோ, அதனால தான் அவர்கிட்ட போயிட்டு சைக்காலஜி தெரிஞ்சுக்கணும், கிரிமினாலஜி தெரிஞ்சுக்கணும், அண்ட் ஹிப்னாட்டிசம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி இருந்திருக்கிறாரு. அவர் ஏன் இப்படி சீரியல் கில்லரா மாதிரி கொலைகள்லாம் ஈடுபட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய சொந்த ஊருக்கு போயிட்டு அவருக்கு என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாருங்க. டாக்டர் பாலோட வீட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, டாக்டர் பால், அவருடைய தங்கச்சி, அவருடைய அப்பா, இவங்க மூணு பேர் தாங்க. ஒரு புவர் ஃபேமிலி தான், பட் ஹாப்பியான ஒரு ஃபேமிலி. அவங்க அப்பா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அண்ணனும் தங்கச்சியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம பால் பார்த்தீங்கன்னா அவருடைய தங்கச்சியை நல்லபடியாக பார்த்து பாருங்க. ஒரு நாள் டாக்டர் பாலோடைய தங்கச்சி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. உடனடியாக பாலோடைய அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போன பாலோடைய அப்பாவுக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. உங்கள் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எங்க ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு அவள் எப்படிங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா அப்படின்னு சொல்லி டாக்டர் பாலோடைய அப்பா ரொம்ப ஷாக்காக இருந்திருக்கிறாரு. உங்கள் பொண்ணுக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடறாங்க. டாக்டர் பாலோடைய அப்பா அவருடைய பொண்ணுக்கிட்ட கடினமாலாம் நடந்துக்கலங்க, அப்படியே நீட்டாக வீட்டுக்கு கூட்டு போய் உட்கார வச்சு பொறுமையாக கேட்குறாரு, யாருன்னு சொல்லுமா, அப்போ தாமா ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இவள் அழுதுகிட்டே விஷயத்த சொல்கிறா. இந்த ஊர்லேயே ரொம்ப நம்பிக்கையான ஆள் அப்படின்னா ஃபாதர் பெஞ்சமின் தான், அண்ட் மதிக்கத்தக்க ஒரு ஆளும் கூட. அவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் பாலோடைய தங்கச்சிக்கிட்ட அத்துமீறல ஈடுபட்டிருந்திருக்கிறாருங்க. இதை பற்றி வெளியே சொல்கிறதுக்கு பாலோடைய தங்கச்சி ரொம்பவே பயந்துருக்கிறா, ஏன்னா இந்த பெஞ்சமின் அப்படின்றவர் இந்த ஊர்லேயே பெரிய ஆள் அண்ட் மதிக்கத்தக்க ஆள், இவரை மேலெல்லாம் யாராவது குற்றம் சாட்டினா யாரும் நம்பவே மாட்டாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவ எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருந்துட்டா. அதோடைய விளைவு இப்போ இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. உடனடியாக நம்ம பாலோடைய அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சர்ச் ஃபாதர் பெஞ்சமின் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, ஏங்க அவர்லாம் நல்ல மனுஷருங்க, ஏங்க தேவையெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, ஏங்க எவ்வளோ தூரம் போனாலும் சரி நான் கேஸ் கொடுத்து அவருக்கு தண்டனை வாங்கி தருவேன் அப்படின்னு நம்ம பாலோடைய அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாரு. ஆனால் போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபாதருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் அங்கே போய் ஃபாதர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த கேஸை அப்படியே மாற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் பாலோடைய அப்பா தான் வந்து அவருடைய பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு தர சொல்லி மிரட்டுறாங்க. ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால போய் வழக்கெல்லாம் போட்டு அவர் அந்த இடத்துலேருந்து அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க. இந்த ஃபாதரை காப்பாற்றுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ இந்த போலீஸ்காரங்க எல்லாமே பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பாலோடைய அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடக்கம் பண்ணுறதுக்காக தூக்கிட்டு வரும்போது அங்கே நின்றுட்டு இருக்கிற போலீஸ்காரங்கள்லாம் பயங்கரமாக சிரித்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நம்ம டாக்டர் பால் வந்து ரொம்பவே மனவேதனை அடைஞ்சிருக்கிறாருங்க. ஸோ அப்போ முடிவு எடுக்கிறாரு ஹியூமன் சைக்காலஜியை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் டாக்டர் பால் வந்து டாக்டர் ஆகியிருந்திருக்கிறாரு. இதை வச்சு பார்க்கும்போது பெஞ்சமின் மற்றும் அந்த போலீஸ்காரங்களையெல்லாம் டார்கெட் பண்ணி டாக்டர் பால் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. ஆனால் சர்ச் ஃபாதருடைய சடலம் எங்கேயுமே மீட்கப்படலை, அவர் ரொம்ப நாளாக மிஸ்ஸிங் அப்படின்றது தெரிய வருதுங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஆதரிஷ் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட தானே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாரு. ஸோ அவரும் இந்த பாலோடைய குடும்பம் செதஞ்சு போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறாரு. உடனடியாக ஹீரோ பார்த்தீங்கன்னா நந்திதாக்கு ஃபோனை போட்டு ஆதிரிஷ் வந்து டேஞ்சரில் இருக்கிறாரு, அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆதிரிஷ் ஆல்ரெடி கடத்தப்பட்டுட்டாரு, அவரை காணோம் அப்படின்ற மாதிரி நந்திதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹேக்கர் பார்த்தீங்கன்னா எல்லாரோடைய போலீஸ் பேட்ச்லேயும் நான் ஒரு ட்ராக்கர் செட் பண்ணியிருந்தேன், ஸோ இப்போது அந்த ட்ராக்கர் எங்கே இருக்குது அப்படின்றத காட்டுது அப்படின்னு விஷயத்த சொல்கிறாருங்க. உடனடியாக போலீஸ்காரங்களும் சரி ஹீரோவும் சரி இந்த கில்லர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போக, அங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் பால் தான் கில்லராக இருக்கிறாரு, அவர் ஹீரோ போட்டு தள்ளுறதுக்காக கண்ணை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு நந்திதா வந்து மிரட்டி ஒழுங்காக சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்ல டாக்டர் பால் பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆயிடுறாருங்க.
ஏன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு டாக்டர் பாலுக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா சுத்தியும் போலீஸ்காரங்க வந்துட்டாங்க, பக்கத்துல நம்ம ஹீரோ இருக்கிறாரு, அண்ட் நந்திதா இருக்காங்க. நந்திதாவுடைய கையில கன் இருக்கு. ஸோ இப்போ இந்த டாக்டர் பால் வந்து சரண்டர் ஆயிடுறாரு இல்லையா. இப்போ உண்மையான கில்லரை கண்டுபிடிச்சாச்சு, கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அப்பவே ஹீரோ ஆதிரிஷ் கிட்ட, என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு, ஒருத்தன் வேதனையில வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், எல்லா போலீஸ்காரங்களும் தப்பு பண்றாங்கன்னா நீங்களும் ஏன் தப்பு பண்ணும், அட்லீஸ்ட் நீங்களாவது அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னா நீங்க ஜெயிலுக்கு போவீங்க அது தெரியுமா அப்படின்னு கேட்க, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா அப்படின்னு ஆதிரிஷ் ஹீரோ கிட்ட கேட்கிறாரு. ஒரு கிரிமினல் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ பதில் சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோ இப்போ ஆதிரிஷ் அப்படின்ற அந்த போலீஸ் ஆஃபீஸரை மதிக்கிறதே இல்லை அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா டாக்டர் பாலை மீட் பண்ணுறாரு. டாக்டர் பால் வந்து, நீ என்னுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஸ்டூடெண்டாலாம் வந்தல்ல, ஞாபகம் இருக்கு, சண்டையில் உன்னை அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், உனக்கு எதுவும் பெயினாக இல்லைல்ல, ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும், அதுக்காக தான் உன்னை அட்டாக் பண்ணனே தவிர எனக்கு உன்னை அட்டாக் பண்ணணுன்ற இன்டென்ஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா பெயினெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரி ஃபாதர் பெஞ்சமின் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவனை கொஞ்சம் வித்தியாசமாக கொள்ளணும்னு தோணுச்சு, அதனால அந்த சர்ச்சுக்கு பின்னாடியே குழி தோண்டி உயிரோட புதைச்சிட்டேன் அப்படின்னு அசால்ட்டா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு செத்து போனான் இல்லையா, அவனை எதுக்காக கொலை பண்ணீங்க, அவனை போட்டு தள்ளதும் நீங்க தான் எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா அவர் ஜெயிலில் இருக்கும்போது ஜெயிலில் இருந்து தப்பிக்கிறதுக்கு இவன் உதவி பண்ணியிருந்திருக்கிறான், அவன் மாட்டினா அப்படின்னா கண்டிப்பா இவரும் மாட்டுவார் அப்படின்றதுனால அவனை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் பால் சொல்றாருங்க. உங்களுக்கு நடந்த அநீதிக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுதான் இவருடைய சட்டம், இதுதான் நியாயம் அப்படின்ற மாதிரி டாக்டர் பால் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், நான் ஜெயிலுக்கே போயிடுறேன், ஜெயிலுக்குள்ள பீஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் பால் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ ஜெயிலுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் பாலை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு தோணிக்கிட்டே இருக்குது. இப்போ போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் பாலை ஜெயிலில் போடுறதா கூட்டிட்டு போயிட்டு என்கவுண்டர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஹீரோ இப்போ என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, டாக்டர் பால் மட்டும் ஒருத்தரால் இவ்வளோ விஷயத்த பிளான் பண்ணி மர்டர்லாம் பண்ணியிருக்க முடியாது, இதுக்கு பின்னாடி இன்னொருத்தங்க இருக்காங்க, அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு அவலனான ஃபேக்ட்ரியில் வச்சு டாக்டர் பாலை போட்டு தள்ளிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஆதிரிஷ் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் வீட்டில் என்கவுண்டர் பண்ணப்படுறாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போகிறாரு. அப்போது ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே போகிறா, அந்த பொண்ணை சுசி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. உடனே அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, டாக்டர் பாலோடைய தங்கச்சி தாங்க. ஸோ அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து தான் இந்த சம்பவத்தெல்லாம் பண்ணி ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இத்தோட இந்த படம் முடியுது. மேபி அண்ணனை என்கவுண்டர் பண்ண போலீஸ்காரங்கள தேடி தங்கச்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.